அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சென்னை எஸ் அகாடமி. நான் உங்கள் ரோகன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். சரிங்களா, கடந்த ரெண்டு பார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூலுக்கு நம்ம ஒரு ரெண்டு வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அவங்க எப்படி பவருக்கு வந்தாங்க, எப்படி எந்த எதனால் அவங்க பவருக்கு வர்றது சாத்தியமாச்சு அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்ததாக கர்நாடிக் வார்ஸ், கர்நாடக போர்கள், அதாவது இங்கே நடக்கக்கூடிய உள்ளூர் விஷயங்களில் தலையிட்டு அவர்கள் வந்து எப்படி தங்களை தானே நிலைநிறுத்திக்கிட்டாங்க, ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு ஆளை சேர்த்துக்கிட்டாங்க ஃப்ரெஞ்சும் ஆங்கிலேயர்களும். அதை குறிப்பாக ஆங்கிலேயர்கள் தான் மேலோங்கி வந்தாங்க அப்படின்றதும் நமக்கு அந்த அந்த பார்ட்லேயுமே நமக்கு தெரிஞ்சு. கர்நாடிக் வார்ஸில் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராபர்ட் கிளைவ் அப்படின்றவரனால அந்த வாருடைய கோர்ஸே மாறிச்சு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இது ஒரு ஹிண்ட்டுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ ரைட்டு. இப்போ இந்த ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் அப்படின்றது இன்னைக்கு தலைப்பாக இருக்குது. ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் இது ஏன் சார் பார்க்குறோம் அப்படின்னா, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் தான். சரிங்களா, அதாவது பிரிட்டிஷாருடைய ஆட்சிக்கு எதிராக நடந்த இந்தியர்கள் நடத்திய போர்கள் தான். சரிங்களா, ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய மைசூர் மாகாணத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய, சரிங்களா, ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், சரிங்களா, அவர் தான் ஹைதர் அலி. அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிற்கிறார். சரிங்களா, அதாவது ஹைதர் அலியே வெளிநாட்டிலிருந்து வந்தவர் தான். சரிங்களா, அவர் அவருமே ஒரு கிளர்க்காக இருந்து வேலை செஞ்சு, சரிங்களா, ஒரு ஹிந்து அரசாக இருந்ததை தன்வயப்படுத்தி கொண்டார். சரிங்களா, தன்வயப்படுத்தி கொண்டு ஒரு முஸ்லீம் ஆட்சியை, ஒரு இஸ்லாமிய ஆட்சியை வந்து நிறுவுகிறார் ஹைதர் அலி அவர்கள். அப்புறம் பின்னால் வந்து ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்தம் நாலு வார் இருக்குது. சரிங்களா, இப்போ இப்படி கர்நாடக போர்கள் வந்து மூன்று போர்கள் நடந்ததோ, இங்கே வந்து ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்றது வந்து நான்கு போர்கள் நடக்குது. சரிங்களா, இதில் வந்து தலையீடு, இதில் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் ஹைதர் அலியும் அவரது மகனான திப்பு சுல்தான். சரிங்களா, ஹைதர் அலியின் மரணத்திற்கு பிறகு அவரது மகன் திப்பு சுல்தான் வந்து அந்த பதவியில் இருப்பார். அவரும் இரண்டு போர்களை வந்து பண்ணுவார். சரிங்களா, ஸோ ரைட், இப்போ மொத்தம் நாலு வார். இப்போ கர்நாடக போருக்கும் ஆங்கிலோ மைசூர் போருக்கும் என்ன வித்தியாசம், மைசூர் போருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கர்நாடக போர்கள் இங்கு தொடங்கப்பட்டவை அல்ல. சரிங்களா, ஏன்னா அதனுடைய முதல் தொடக்கமே எங்கே இருக்குன்னா, ஆஸ்திரிய வாரிசுரிமை போரில் தொடங்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் மோதிக்கிறாங்க. அதன் பின்பாக இங்கே ஒரு போர் நடக்குது. திருப்பி அந்த போரினுடைய இதுக்காகவே திருப்பி இன்னொரு போர் இங்கே உள்ளூர் உள்நாட்டிலையுமே உள்கட்சி, அதாவது என்னது, உள்நாட்டு அரசியல்லையுமே பொலிட்டிக்கல் ரீதியாக சில பிரச்சனைகள் எழுது. ஹைதராபாத் நிசாம்க்கும் இங்கே கர்நாடக நவாப் பதவிக்கும் ஒரு பிரச்சனை எழுது. சரிங்களா, ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து தான் அந்த அந்த போருக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக அமைகிறது. ஸோ எதுவுமே இங்கே தோன்றிய ஒன்று அல்ல. மூன்றாம் போருமே உங்களுக்கு தெரியும், ஏழாண்டு போர். சரிங்களா, ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஏழாண்டு போர் தான் இங்கே உள்ள போருக்கும் காரணமாக இருக்கிறது. சரிங்களா, ஆனால் இங்கே மைசூர் வார் அப்படின்றது அப்படி கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆங்கில ஆட்சியை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் கழகம் செய்தது, போர் செய்ததை பற்றி தான் நம்ம இதில், அதுவும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். சரிங்களா, ஸோ ரைட்டு, முதல் ஆங்கிலோ மைசூர் வார், முதல் ஆங்கிலோ மைசூர் போர், ஆங்கிலேய மைசூர் போர்னு சொல்லலாம். 1767லேருந்து 1769க்குள்ளே நடக்குது. சரிங்களா, இப்போ இதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலியுடைய வளர்ச்சி. சரிங்களா, ஹைதர் அலி இஸ் குரோயிங் பவர் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் தி ஃப்ரெஞ்ச், பிரெஞ்சுக்காரர்களிடம் அவர் கொண்டிருந்த நட்புறவு. சரிங்களா, இது யாருக்கு அச்சத்தை தரும், யாருக்கு அச்சத்தை தரும், கண்டிப்பாக ஆங்கிலேயர்களுக்கு அச்சத்தை தரும். ஏன்னா ஹைதர் அலின்ற ஒருத்தர் வந்து பெரிதாக வளர்ந்து வருகிறார், ஒரு பவரோடு இருக்கிறார். ஒன்று மைசூர் மாகாணம், மைசூர் ஏரியாவில். ரெண்டாவது, தன்னுடைய எதிரியான பிரெஞ்சுக்காரர்களோடு அவர் நட்புறவு பாராட்டி கொண்டிருக்கிறார். அது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ இது ரெண்டுமே யாருக்கு வந்து ரொம்ப பயம், ஒரு அச்சத்தை கொடுக்குது, ஒரு விருப்பமின்மையை கொடுக்குது, ஒரு ரொம்ப அவங்க வந்து என்னென்னா, இது விரும்பத்தகுந்த செயலாக பார்க்குறாங்க. யார், ஆங்கிலேயர்கள். சரிங்களா, அப்போ ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கோபமடைகிறாங்க இவர மேலே. ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ்குள்ளே ஹைதர் அலியை எதிர்க்கணும், வேறு வழி இல்லை. பிரெஞ்சுக்காரர்களோட போட்டி போடுறதுன்றது, ஏன்னா அவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்தாச்சு எல்லாமே முடிஞ்சு. சரிங்களா, போன வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவர்களுடைய பலத்தையும் சேர்த்து ஒருத்தன் வாங்கிக்கிட்டு வளர்கிறான் அப்படின்னா அது அவர்களுக்கு பிடிக்கலை. சரியா, ஸோ அப்போ இந்த மராத்தாஸ் வந்து, மராத்தாஸுமே ஹைதர் அலிக்கு எதிராக இருக்குது. ஏன்னா மராத்தாஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மராத்தாஸ் வந்து, அதாவது ஹிஸ்ட்ரியில் நம்ம மராத்தாஸ் வந்து பார்த்துருப்போம், பார்த்தவங்களுக்கு தெரியும், அவர்கள் வந்து ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. சொல்ல புரியுங்களா, அவர்களுக்கு வந்து என்னென்னா,
ஒரு நிலையில பக்கத்துல இருக்கணும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியே இல்லாத ஒரு ஆட்கள் தான் அந்த மராத்தியர்கள் சரிங்களா அவர்கள் இன்னொன்னு வந்து அவர்கள் வந்து இந்து சேதை ரொம்ப பெருசா வந்து நினைக்கிறவர்கள் ஏனா அவர்கள் எல்லாம் அனைவருமே இந்துக்கள் அப்படிங்கும்போது அவர்கள் இந்து தத்துவத்துல ரொம்ப ஊறி இருக்கிறவங்க அப்படி பாக்கும்போது இங்க ஹைதர் அலி அப்படிங்கறவரே ஆல்ரெடி இருந்த இந்து ஆட்சியை நீக்கி விட்டு ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி இருக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தானே ஏனா அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்க்கணும் மராத்தியர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்க்கணும் நீங்க ஒரு மராத்தியர் நீங்க வந்து ஒரு இந்து சத்தை வந்து ரொம்ப தீவிரமா கடைபிடிக்க கூடியவர்கள் சரிங்களா இந்து மதத்தின் மீது தீவிர நம்பிக்கை கொண்டவர் சரிங்களா அப்ப இங்க வந்து ஆல்ரெடி இந்து மன்னருடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது அந்த நேரத்துல வந்து இஸ்லாமியர் வந்து அந்த இடத்துல ஏதாவது இப்ப அதாவது இது வந்து இப்ப நடக்கிறது கிடையாதுங்க சரிங்களா அப்ப நடக்கிறது நான் சொல்றேன் இது வந்து என்னது ஒரு மத எதிர்ப்புலாம் கிடையாது அன்னைக்கு நடந்த விஷயங்கள் இப்படிதான் இருந்துச்சு சரிங்களா சொல்றது புரியுதா இன்னைக்கு வந்து நம்ம ஒற்றுமையோட இருக்கிறோன்றது ரெண்டாவது விஷயம் பட் ஆனா அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அப்படி யோசிச்சிருக்கிறாங்க சோ அதனால இதை இங்கிலீஷ் தூண்டி வர வர்றான் அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டு பேசாம தான் இருந்தாங்க ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க மராத்தியர்கள்ட்ட ஹெல்ப் கேட்கறாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஹைதராபாத்தினுடைய நிசாம் பதவியுமே எனது இவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய அவர்களுமே எனது இவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்களாக மாறிடுறாங்க இங்கிலீஷ் ஆங்கிலேயர்களோட போயிடுறாங்க சரிங்களா சோ இப்ப நிசாம் மராத்தியர்கள் ஆங்கிலேயர்கள் இவர்கள் மூன்றுவரும் சேர்ந்து ஹைதர்அலிக்கு எதிராக மூவர் கூட்டணியை அமைக்கிறாங்க சரிங்களா இதுதான் ட்ரிபிள் அலையன்ஸ் சொல்றோம் அகேன்ஸ்ட் ஹைதர்அலி சரியா இப்ப போரின் போக்கு சரிங்களா இதெல்லாம் காரணங்களா இருக்கு இந்த முதல் போருக்கு காரணங்களா ஒன்னு பிரெஞ்சினுடைய நட்புறவு இன்னொன்னு ஹைதர்அலியுடைய வளர்ச்சி சரிங்களா இன்னொன்னு இவர்கள் மராத்தியர்களும் நிசாமும் இவர் எதிர்க்கிறாங்க சரி ரைட் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு ட்ரிபிள் அலையன்ஸை கூட்டலாம் அப்படின்ற ஆங்கிலேயர்களுடைய தந்திரம் சரிங்களா இது எல்லாமே சேர்ந்துதான் அந்த முதல் ஆங்கிலோ மைசூர் போருக்கு காரணங்களாக அமைகிறது இப்ப அடுத்த கோர்ஸ் போரின் போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1767 நிசாமும் பிரிட்டிஷ் படைகளும் சரிங்களா அண்டர் ஜோசப் ஸ்மித் அப்படின்றவருடைய அவருடைய தலைமையில சரிங்களா அண்டர் ஜோசப் ஸ்மித் அப்படின்றவருடைய தலைமையில இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் படை சரிங்களா பிரிட்டிஷ் படையும் நிசாம் ஹைதராபாத்தினுடைய நிசாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஹைதராபாத்ன்றது நிசாம் பதவி இருக்கும் கர்நாடகம் அப்படின்றது ஆற்காட்டு அப்படின்றது நவா பதவியை கொண்டது ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ நிசாமும் ஜோசப் ஸ்மித் அவருடைய படைகளும் மைசூருக்குள்ள ஊடுருவுறாங்க சரிங்களா நிசாம் பிளஸ் தளபதி ஜோசப் ஸ்மித் ஆங்கிலேய படை உதவியுடன் மைசூர் மீது படையெடுக்கிறாங்க ஹைதர்அலி டிஃபீட்டட் இங்கிலீஷ் அண்ட் கேப்சர்டு மங்களூர் ஹைதர்அலி என்ன பண்றாரு பாருங்க ரொம்ப தீவிரமாக அவர்களோடு போராடி என்ன பண்றாரு அந்த போரை முறியடிக்கிறார் ஆங்கிலேயர்களை புறமுகத்தில் காட்டி ஓடச் செய்கிறார் ஹைதர்அலி தோற்கடித்து அது பார்த்தா அவன் மங்களூரை கைப்பற்றுகிறார் ஆங்கிலேயர்கள் வந்து மங்களூரை கைப்பற்றுகிறார் அதுக்கடுத்து மார்ச் 1769 ஹைதர்அலி அட்டாக்டு மதராஸை இருக்கிறதுலே முக்கியமான இடமாக கருதப்படக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்தை அவர் வந்து என்ன பண்றாரு என்ஃபோர்ஸ் த இங்கிலீஷ் டு சைன் அ ட்ரீட்டி அவர் வந்து அட்டாக் பண்றாரு அதை வந்து அங்க போய் என்ன பண்றாரு ஒரு அட்டாக்ல ஈடுபடுறார் அதை தடுக்கிறதுக்காக வேற வழி இல்லை ஆங்கிலேயர்கள்னால அதை தடுக்க முடியல ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க April 4, 1769 ஒரு ட்ரீட்டிக்குள்ள வர்றாங்க இதுதான் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்றோம் மதராஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க 1769 அலி மதராஸ் மீது படையெடுத்தார் ஆனால் ஆங்கிலேயர்கள் 1769 ஏப்ரலில் அவரிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர் ஒரு ஒப்பந்தம் செய்துக்கிறாங்க அதுதான் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்றது மதராஸ் உடன்படிக்கை 1769 இதோட அந்த போர் வந்து முடிவு கூறுது போர் ஆரம்பிக்கிறது எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோசப் ஸ்மித்தும் நிசாமும் சேர்ந்து படைகளை கொண்டு போய் மைசூரை தாக்குறாங்க இவரு அவங்கள தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றுகிறார் மங்களூர் அப்படின்ற இடத்த கைப்பற்றுகிறார் திருப்பி மெட்ராஸை அட்டாக் பண்றாரு ஆனா இங்கிலீஷ் வந்து என்ன பண்றாங்க அதை தடுக்க முடியாம தே சைன் அ ட்ரீட்டி சரிங்களா ஒரு உடன்படிக்கை செய்துக்கிறாங்க அதான் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் இதோடு இந்த போர் முடிகிறது 1769 சரிங்களா இப்ப இதுல நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரிதான் ஒரு உடன்படிக்கை என்பது இருவரும் உயிரோடு இருக்கும் போது ஹைதர்அலியும் உயிரோடு இருக்கிறார் ஆங்கிலேயர்கள் யார் செத்தாலும் ஆங்கிலேயர்கள்ன்றதுக்கு ஒரு தலைவனோ ஒரு அரசனோ கிடையாது சொல்றது புரியுதா ஒரு அரசனோ கிடையாது ஒரு தலைவனை கொண்டுட்டா கூட இன்னொரு தலைவன் அந்த இடத்துல இன்னொரு கவர்னர் ஜெனரல் கூட அந்த இடத்துல வந்து இவங்களோட ஒப்பந்தம் போட்டுக்குவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இங்க வந்து மன்னன் உயிருடன் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது சமாதானம் செய்யறாங்க அப்படின்னா இரண்டு பேரும் சேர்ந்து தங்கள் அவங்க இன்னொருத்தருடைய பகுதியை இவர் கைப்பற்றிருப்பார் இவருடைய பகுதியை இவர் கைப்பற்றிருப்பார் அது திரும்ப கொடுத்துருவாங்க திரும்ப திரும்ப சொல்றேன் ட்ரீட்டினா ஃபர்ஸ்ட் இதுதான் வரும் சரிங்களா
promised to help each other in case of any foreign attack. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல என்ன சொல்லிருக்காங்க, நாங்க வந்து என்ன பண்றோம், ரெண்டு பேருமே என்ன சொல்லிருக்காங்க, வேற யாராவது நம்மளை அட்டாக் பண்ணா நம்ம ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணிக்குவோம். ஹெல்ப் ஈச் அதர் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபாரின் அட்டாக், மற்ற நாடு தாக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது என உறுதி செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ரைட், இதோட முடிச்சிட்டாங்க சரிங்களா. இதுக்கடுத்து இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் வார். இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போர் அப்படின்றது 1780-84 முடிய நடக்குது சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் டுக் பிளேஸ் இன் 1767-69. அதை நான் சொல்லிட்டேன். ஹைதர் அலி எமர்ஜ்டு விக்டோரியஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் சரிங்களா. பிரிட்டிஷுக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக சரியான வெற்றியை பெறுகிறார். டிஃபென்சிவ் ட்ரீட்டி மெட்ராஸ் பிட்வீன் ஹைதர் அலி அண்ட் த பிரிட்டிஷ். ஏன்னா இதுதான் கோர், அதனால தான் திருப்பி பார்க்குறோம். ஒரு ட்ரீட்டி அதாவது ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை, யாருக்கும் யாருக்கும் இடையில, ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே பாதுகாப்பு உடன்படிக்கை போடப்பட்டது, அதுதான் மெட்ராஸ் உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கிறோம். ஆஃப்டர் 11 இயர்ஸ், 1969 சரியா 11 வருடங்கள் கழித்து இரண்டாம் மைசூர் போர் தொடங்குகிறது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இதுதான் காரணமாகவே இருக்கும், புரியுதா. இந்த மெட்ராஸ் உடன்படிக்கை தான் இந்த இரண்டாம் போருக்கு காரணமாக இருக்கும். காரணத்தை பாருங்க, இது எழுதிக்கோங்க, எழுதிருக்கீங்களா. செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார்க்கு 1767-69 முடிய ஹைதர் அலி ஜெயிச்சிட்டாரு. டிஃபென்சிவ் ட்ரீட்டி போட்டிருக்கிறாங்க. அதாவது 11 வருஷம் கழிச்சு இரண்டாம் மைசூர் போர் தொடங்குகிறது. அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டு இல்லை நிப்பாட்டி அப்படியே எழுதிக்கோங்க சரிங்களா. ஏன்னா தமிழ்லையும் கொடுக்கணும் ஆங்கிலத்துலேயும் கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் இப்படி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா. பாருங்கள், நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் புக்கில் போய் ஃபுல்லாக படிக்கணும் சரிங்களா. அவர் வந்தார் போனார் அப்படின்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு மெயின் பாயிண்ட்ஸுன்றதை நான் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன் சரியா. நீங்கள் அதை படிக்கும்போது சில விஷயங்கள், சில கதைகள் மாதிரி சிலது கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக படிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கதை மாதிரி இருக்கும் சரிங்களா. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு அப்படித்தான் படிக்கணும் சரிங்களா. நம்ம ரொம்ப பின் பாயிண்டடாக நம்ம படிச்சுட்டு போகக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு நடத்துகிறேன், உங்களுக்கு சம்பவங்கள் என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அவ்வளோதான். பட் மித்தபடி ஃபுல்லாக படிக்கும்போது அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. என்ன நடந்தது, வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா, வேறு கட்டத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்ஸு, அந்த தகவல் பேழைன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸஸை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். மேக்ஸிமம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஹைலைட்டர் யூஸ் பண்ணி புக்கில் ஹைலைட் பண்ணி வைங்க. அப்போ தான் திருப்பி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ரைட்டு, இப்போ மெயின் காசஸ் எதுக்கு இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போருக்கு மெயின் காசஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ பிரிட்டிஷ் ஃபெயில்டு டு ஃபுல்ஃபில் த டிஃபென்சிவ் ட்ரீட்டி வன் ஹி வாஸ் அட்டாக்ட் பை த மராத்தாஸ் இன் 1771. வன் ஹி வாஸ் அட்டாக்டு அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்கிறோம், இங்கே பிரிட்டிஷ் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. யா எதை காப்பாற்றுறதுக்கு, அந்த பாதுகாப்பு உடன்படிக்கையை காப்பாற்றுறதுக்கு தவறுறாங்க. இப்போ யார் மராட்டியர்களால் தாக்கப்பட்டிருப்பா, ஆப்வியஸ்லி யாரு, ஹைதர் அலி மராட்டியர்களால் தாக்கப்படுகிறார். ஹி வாஸ் அட்டாக்டு பை த மராத்தாஸ் இன் 1771. அதாவது ட்ரீட்டி போட்டது 1769. என்ன சொல்லி போட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு யாராவது உங்களை அட்டாக் பண்ணும்போது நாங்கள் வருவோம், எங்களை யாராவது அட்டாக் பண்ணும்போது நீங்கள் வரணும் சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் என்ன ஆகுது, ஹைதர் அலி வாஸ் அட்டாக்டு பை மராத்தாஸ் இன் 1771. ஸோ பிரிட்டிஷ் ஃபெயில்டு டு ஃபில்ஃபில் த டிஃபென்சிவ் ட்ரீட்டி. அதனால் என்னது, இவர்களால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தவறியது பெரிய பிரச்சனைக்கு இட்டு சென்றது. ஏன்னா வந்திருக்கணும் இல்லை, வராமல் விட்டுட்டாங்க. ஸோ அவுட் பிரேக் ஆஃப் வார் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் தி ஃப்ரெஞ்ச் டூரிங் த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன நடக்குதுன்னா, அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அமெரிக்க சுதந்திர போரின் போது ஆங்கிலருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையான போர் வெடிக்குது சரிங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு காரணம், இது வந்து மெயினான ரீசன். இது எக்ஸ்ட்ரா அந்த சப் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்க சுதந்திர போகிறப்ப இங்கிலீஷும் சரிங்களா, இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் மோதிக்கிறாங்க அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில். அந்த நேரத்தில் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி, அங்கே 7 ஆண்டு போகிறோம், அங்கே ஆஸ்திரிய வாரிசுமை போகிறல, ஆங்கிலேயர்களும் ஃப்ரெஞ்சும் மோதிக்கிறாங்களா, அதே மாதிரி இங்கேயும் பிரச்சனை நடக்குமா. அப்போ என்ன ஆகுது, இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, தே கேப்சர்டு மாஹே. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் அது வந்து அதுவும் ஒரு ஃப்ரெஞ்சு தான், மாஹே அப்படின்ற இடத்த என்ன பண்ணுறாங்க, அதுவும் ஹைதரின் எல்லைக்குள் உள்ள சரிங்களா, ஹைதரோட எல்லை கிட்டக்க இருக்கக்கூடிய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு பகுதியான மாஹேவை கைப்பற்றுறாங்க பிரிட்டிஷ். இது ஹைதர் அலி கோவம் வருமா வராதா, இப்போ திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது ஒரு ஆள் வந்து சரிங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் வராருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இருக்கிறீங்க, அதுதான் நீங்கள் தான் குடும்பத்தின் தலைவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து, அது உங்கள் அம்மாவுடைய பொருளாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவுடைய சைக்கிளோ வண்டியோ இருக்குன்னு வச்சுங்களேன்,
அதை வந்து உங்கள் டெரிட்டரிக்குள்ளே இருக்குது அந்த அந்த வண்டி நிற்கிது உங்கள் அப்பாவோட. அப்போ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் தூக்கிட்டு போயிடுறாருன்னு வச்சுங்க, வேறு யாரோ வந்து தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு கோபம் வருமா வராதான். அது மாதிரி தான் ஐதரனுடைய எல்லைக்கு உட்பட்ட ஐதரனில் வீட்டுக்குள்ளே பூந்து பிரெஞ்சினுடைய வண்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுதான் மாஹே, பிரெஞ்சுன்ற ஒரு இடம் மாஹே. ஏன்னா அவர்கள் ரெண்டு பேரும் நட்புறவோடு தானே இருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடியே பார்த்துருப்பீங்க, பிரெஞ்சும் ஹைதரையும் ஓரளவுக்கு நட்புறவோடு இருக்கிறாங்க. ஸோ அவரோட டெரிட்டரிக்குள்ளே வரக்கூடிய பிரெஞ்சு யூனியன் பிரதேசமான மாஹேவை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணுறாங்க. எதற்காக, அமெரிக்க சுதந்திர போரில் அவங்க ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்கிறாங்க, அதனால இதை வந்து தூக்குறாங்க சரிங்களா, இந்த இடத்த வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது யாருக்கு பெரிய ஒரு இது தருவோம், ஏன்னா பிரெஞ்சு மாஹே அப்படின்ற இடம் அங்கே இருக்குன்னா ஐதரை நம்பிதான் அவர்கள் விட்டுட்டு போயிருப்பாங்க சரிங்களா. ஹைதர் ஹைதர் இருக்கிறார் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் கேப்சர் பண்ண உடனே ஹைதருக்கு இது ஒரு பெரிய ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டுக்கும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறோம், அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறார். ஸோ ஹைதர் அலி ஃபார்ம்ட் அலைன்ஸ் வித் தி நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அண்ட் தி மராத்தாஸ். இப்போ கடைசி என்ன ஆகுதுன்னா, ஒரு 8 வருஷம் அப்படி போயிட்டு இருக்குது. 1779 என்ன நடக்குதுன்னா, இவர் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தையும் மராத்தாஸ்டையும் என்ன பண்ணுறாரு, உதவி கேட்கிறார். மராட்டியர்கள் என்னதான் அவர்களை தாக்கி இருந்தாலும் என்னது அவர்கள்ட்டே உதவி கேட்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன முன்வைக்கிறார், இங்கே என்ன கருத்தை முன் வச்சிருப்பார் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹைதராபாத் நிசாமும் மராத்தியர்களும் போன 1வது போரில் யார் கூட இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும், ஆங்கிலேயர்களோடு. இப்போ இவர்களிடம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களை நாம் வெளியில் விரட்ட வேண்டும், நீ உன் இடத்துல இருக்கிற, நான் இடத்துல இருக்கிறேன், நிசாம் ஹைதராபாத்தில் இருக்கிறாரு, நம்ம இந்த நாட்டில் நம்ம ஆளக்கூடியவர்கள், ஆனால் எங்கிருந்தோ அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை ஆட்சி செய்ய நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அது இதுன்னு பேசி நம்ம பண்ணுறாரு இவர்கள் பக்கம் இழுக்கிறார். ஸோ வார் பிகின் வென் பிரிட்டிஷ் லெட் தேர் ஃபோர்ஸஸ் த்ரூ ஹைதர்ஸ் டெரிட்டரி வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன் டு கேப்சர் குண்டூர். ஸோ இதே தருணத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, குண்டூரை கைப்பற்ற, குண்டூர் அப்படின்ற ஏரியா இருக்குது, அதை கைப்பற்ற அவரது அனுமதி இன்றி, யாரது அனுமதி இன்றி, ஹைதரலியின் அனுமதி இன்றி பிரிட்டிஷ் ஹைதரின் எல்லை வழியாக தங்கள் படைகளை வழி நடத்திய போது போர் தொடங்கியது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்லன்னு இல்லை, நம்ம வீட்டுக்கிட்டக்க பார்க்குறீங்க அப்படின்னா, சில இடங்கள் வந்து நம்ம இப்போ ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதாவது வேற யாரும் இந்த நடந்து போகிறவர்கள் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணக்கூடாது, இது என்னுடைய ஏரியா அப்படின்னு சொல்லி போட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா. அதே மாதிரி வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாது சரிங்களா, அனுமதி பெற்று வர வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம எல்லை பகுதியில் இல்லை நம்ம வீட்டுக்கிட்டக்க நம்ம அதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா. இல்லை ஒரு ஆஃபீஸ் ரூம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் அப்படி வர வேண்டும்னா அனுமதி பெற்று மட்டுமே உள்ளே வர வேண்டும் அப்படின்ற ஸ்டிக்கர்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம் சரிங்களா, பார்த்துருப்பீங்க. ஸோ அதுபோல் இவங்க குண்டூர் அப்படின்ற இடத்த கைப்பற்ற போகிறாங்க பிரிட்டிஷ் சரிங்களா. இவர் பேசி இவர் வந்து மூவர் கூட்டணி இவர் அமைச்சிருக்கிறார், அது ரைட்டு. ஆனால் இவங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, குண்டூர் அப்படின்ற இடத்த கேப்சர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குறாங்க. போகிறப்ப என்ன பண்ணுறாங்க, ஹைதரின் எல்லைக்குள்ளே போய் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஹைதரின் எல்லைக்குள்ளே வரணும் அப்படின்னா அவர்கிட்ட அனுமதி பெற்றிருக்கணும், ஆனால் அனுமதி பெறலை சரிங்களா. அனுமதி பெறாமல் ஒரு ஃபோர்ஸஸோட லெட் பண்ணால் என்ன ஆகும், இப்போ பாகிஸ்தான் வந்து இருக்காங்க சரிங்களா, ஓகே, இங்கிட்டு சீனா இருக்குது, பாகிஸ்தானும் சீனாவும் மோதிக்கொள்ள போகுது. இந்த தருணத்தில் பாகிஸ்தான் அப்படி மோதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது நடக்காத காரியம், நம்ம கூட தான் ரெண்டு பேரும் சண்டைக்கு வருவாங்க அது வேறு விஷயம், இந்தியா கூட தான் இருவரும் சண்டை போடுவாங்க அது வேறு விஷயம் சொல்கிறேன். இப்போ பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுது, நம்மள்கிட்ட அனுமதி பெறாமல் அவங்களுடைய படைகளை திரட்டி கொண்டு நம்ம வழியில் நம்ம இந்தியாவில் உள்ள வழியாக போகிறாங்க அப்படின்னா யார் பார்த்துக்கிட்டு இருப்பா, அவன் அங்கே போகிறானா இல்லை திடீர்னு உள்ளே வந்து டெல்லி அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதைத்தான் ஹைதர் அலி அன்னைக்கு யோசிச்சிருக்கிறார். சொல்ல முடியுதா, நான் சொல்கிறதெல்லாம் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோடு தான் சொல்லுவேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும் சரிங்களா, ரைட். ஏன்னா விஷயம் உங்களுக்கு புரியணும், சும்மா அவர் வந்தார் போனார் நம்ம சொல்லிருக்க முடியாது சரிங்களா. அப்போ திடீர்னு இவ்வளோ படைகளை கூட்டிகிட்டு என்னுடைய எல்லை பகுதிக்குள்ளே வந்து நீ அங்கே போய் குண்டூரை தான் கைப்பற்ற போகிறேன்னு எனக்கு என்ன நிச்சயம், திடீர்னு உள்ளே வந்து என்னையவே வீழ்த்திட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவரை வந்து யோசிக்கிறார். ஸோ ஹைதர் அலி டிஃபீட்டட் கர்னல் பெய்லி அண்ட் கேப்சர்ட் ஆர்காட் இன் 1780. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, கர்னல் பெய்லி அப்படின்றவரை தோற்கடித்து, பெய்லியை தோற்கடித்து ஆர்காட்டை கைப்பற்றுகிறார். 1780 ஆர்காட்டை கைப்பற்றுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ போர் தொடங்கி ஆகிவிட்டது சரியா, ரைட். இப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் மேட் பீஸ் வித் தி நிசாம் அண்ட் ஓன் தி ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் போன்ஸ்லே அண்ட் சிந்தியா. மராத்தியர்களான போன்ஸ்லே மற்றும் சிந்தியா அவர்களோடும் நிசாமோடும் ஒரு
அமைதி உடன்படிக்கைக்கு வந்துறாரு. யாரு அப்ப கவர்னர் ஜெனரல் தான் வாரன் ஹாஸ்டிங்ஸ். என்ன பண்றாரு, நிஜாமுடன் சமாதானம் செய்துவிட்டு மராத்தியர்களான போன்ஸ்லே மற்றும் சிந்தியாவின் நட்பையும் பெற்றார். இப்ப என்ன ஆயிடுச்சு, இவங்க ரெண்டு பேரும் யார் சைடு சாஞ்சிட்டாங்க, திருப்பி ஆங்கிலேயர்கள் பக்கம் போய்விட்டார்கள். சொல்றது புரியுதா, திருப்பி வந்தாங்க, திருப்பி அங்கேயே போயிட்டாங்க. இவர்களும் வாரன் ஹாஸ்டிங்ஸும் ரொம்ப ஈஸியா அவங்கள கார்னர் பண்ணி அவங்க சைடு இழுத்துக்கிறார். ஸோ இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி. ஒருத்தன் சேர்ந்திருக்கிறான், இந்தியர்கள் அப்படி இந்தியர்கள் நம்ம இல்லை, பக்கத்து பக்கத்து நாட்டினுடைய அரசர்கள் சேர்ந்திருக்கும் போது உள்ள புந்து என்ன பண்ணிட்டான், பிரித்தாளும் சூழ்ச்சியை கொண்டு வந்துட்டான். சரிங்களா, டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை உள்ள கொண்டு வந்துட்டான். நீங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டோம்னா ஹைதர் தனி மரம் அனுப்பார், அவரை ஈஸியாக தோற்கடிச்சிடலாம். அதே போல நடந்தது. ஹைதர் வாஸ் டிஃபீட்டட் பை சர் ஐயர்குட் அட் போர்ட்டோனோவா. போர்ட்டோனோவா அப்படின்ற இடத்துல ஹைதர் அலியை சார் ஐயர்குட் என்பவர் 1781 தோற்கடிக்கிறார். இன் டிசம்பர் 1782 ஹைதர் டைட் ஆஃப் கேன்சர் அட் த ஏஜ் ஆஃப் 60. இறுதியாக கேன்சர் புற்றுநோய் வந்து தனது 60வது வயதில் டிசம்பர் 1782 ஹைதர் அலி தனது 60வது வயதில் புற்றுநோயால் இறந்து போகிறார். இவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வெளியில் தெரிந்தால் பிரச்சனை ஆகிரும். சரிங்களா, பிரச்சனை ஆகும், நிறைய கலவரங்கள் நடக்கும். இன்னொன்று, தலைவன் இல்லாத ஒரு நாடு அப்படின்றதுனால ஆங்கிலேயர்களோ இல்லை நிசாமோ இல்லை மராத்தியர்களோ உள்ளே புகுந்து என்ன பண்ணலாம், அந்த அரியாசனத்தை தன்வயப்படுத்தி கொள்ளலாம் என்ற அச்சத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, அவரது இறப்பு சீக்ரெட்டாக வைக்கப்படுது. ஹிஸ் டெத் வாஸ் கெப்ட் சீக்ரெட் டில் ஹிஸ் சன் திப்பு சுல்தான் அஷ்யூம்டு பவர். சரிங்களா, அவரது மகன் திப்பு சுல்தான் ஆட்சியில் அமரும் வரை அவரது மரணம் ரகசியமாக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சொல்றது புரியுதா. ஸோ செகண்ட் மைசூர் வார் கேம் டு அன் எண்ட் பை த ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் 1783. ஸோ திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வந்துட்டார், ஏன்னா தலைவன் யாரோ ஒருத்தன் அங்கே மன்னன் வந்துட்டான், மன்னன் சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுத்துறாங்க. ஸோ அப்போ வந்துட்டார் திப்பு சுல்தான் வந்து என்னது அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஓகே, வந்த உடனே அவர் போர் செய்ய விரும்பல. அவர் என்ன பண்றாரு, இரண்டாம் மைசூர் போற ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் அப்படின்றத போட்டு முடிக்கிறதுக்கு நினைக்கிறார். 1783 அதே போல் நடந்தது. திப்பு சுல்தான் இரண்டாம் மைசூர் போர் அப்படின்றத 1783 மங்களூர் உடன்படிக்கை படி முடிச்சுக்கிறார். இதுலயும் என்ன நடக்கும், இதே மாதிரிதான் சேம் தான், ரெண்டு பேரும் தங்கள் கைப்பற்றிய பகுதிகளை திருப்பி கொடுத்துறது. சரிங்களா, ஸோ அடுத்து திப்பு அண்ட் தி தேர்டு மைசூர் வார். சரிங்களா, திப்பு மற்றும் மூன்றாம் மைசூர் போர் 1792. ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் எக்ஸிபிட்டட் த மிலிட்ரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மைசூர். சரிங்களா, ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் எக்ஸிபிட்டட், இது எழுதிக்கிங்க, திப்பு அண்ட் தி தேர்டு மைசூர், திப்புவும் மூன்றாம் மைசூர் போரும் எப்படி நடந்தது, 90 to 92 நடக்குது. ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் எக்ஸிபிட்டட் த மிலிட்ரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மைசூர் எக்ஸ்போஸ் டு இங்கிலீஷ் வீக்னஸஸ் அண்ட் இன்க்ரீஸ் திப்பு ஸ்ட்ரென்த். மங்களூர் உடன்படிக்கை மைசூரின் இராணுவ வலிமையை வெளிப்படுத்தியதோடு ஆங்கிலேய பலவீனங்களையும் அம்பலப்படுத்தியது மற்றும் இது திப்புவின் வலிமையை அதிகரித்தது. அதாவது அந்த உடன்படிக்கை படி என்ன ஆகுது, மைசூரில் வந்து இராணுவ வலிமை வந்து வெளிப்படுதான். சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பி இவர் வந்ததுக்கு பிறகு கூட ஒருத்தர், அதாவது அரசராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்து விட்டார், அவரது மகன் அரசரான பின்பு கூட அங்கே இராணுவம் வந்து சிதைந்து ஓடலை. சொல்றது புரியுதா, அவரது ஆளுமையை ஏற்றுக்கொள்கிறாங்க. சொல்றது புரியுதா, அப்ப ஏற்றுக்கிட்ட போது அவர்கள் என்ன நடக்குது, அப்ப விசுவாசமா இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அதே போல சில இடங்கள்ல வந்து ஆங்கிலேயருடைய பலவீனங்கள் அம்பலப்படுத்தப்பட்டது. இந்த போர்லேயே சில இடங்கள்ல வந்து வீக்னஸஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து என்னது ரெண்டு பேரை அழைத்து, அவங்க ரெண்டு பேர் வந்து வேற சைடு இருந்தாங்க, அவர் ஹைதர் அலி சைடு இருந்தவங்கள என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு, ட்ராப் பண்ண வேண்டியது இருந்துச்சு, ட்ராப் பண்ணி இவங்க சைடு இழுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து பலவீனமாக தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரை இங்கிட்ட இழுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களால ஜெயிக்க முடியுது அப்படின்னா வேறு வழி இல்லை அப்படின்றது அவர்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இது வந்து என்னது பெரிய இதாக தான் இருக்குது. சரிங்களா, பெரிய ஒரு இப்போ ஒரு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் தான் இருக்குது. சரிங்களா, அதே போல் திப்பு சுல்தான் அவர் எப்படி என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இஸ் ஃபாதர் ஹி வாண்டட் டு எலிமினேட் த இங்கிலீஷ் ஃப்ரம் இந்தியா. தனது தந்தையை போலவே இவரும் ஆங்கிலேயரை இந்தியாவிலிருந்து அகற்ற விரும்புகிறார். சரிங்களா, எல்லாருடைய எண்ணமும் அதான், ஆங்கிலேயர்களுக்கு வந்து நம்ம அடிமைப்பட்டுலாம் இருக்க முடியாது, அவர்களுக்கு கப்பம் கட்ட முடியாது, அவர்களை வந்து என்ன பண்ணணும், எதிர்த்து அவர்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அதே போல் இவரும் திப்பு சுல்தானும் அதே எண்ணம் கொண்டவர் தான். ஏன் இங்கே மீன் பண்ணுறாங்கன்னா, என்ன டக்குன்னு ட்ரீட்டியை போட்டு முடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அதனால தான் சொல்கிறாங்க.
அவருடைய இன்னொரு எண்ணம் என்ன அப்படின்னா அதர் டிசைன்ஸ் வேர் டு ரெக் வெஞ்சன்ஸ் ஆன் தி நிசாம் அண்ட் ஆன் தி மராத்தாஸ் எப்படி தன் தந்தையை வந்து விட்டு விட்டு முதல் போர்ல தன் தந்தைக்கு எதிராக ஆங்கிலேயரோட சேர்ந்தாங்க இரண்டாம் போர்ல தன் தந்தையோட வந்து இணைந்து விட்டு பின்பு ஆங்கிலேயர்களுடைய சென்று விட்டார்கள் ஸோ அவர்களை அவர்களையும் பழிவாங்க வேண்டும் முதல்ல ஆங்கிலேயர்களை இந்தியா விட்டு வரட்ட வேண்டும் இரண்டாவது நிசாமையும் மராத்தியர்களையும் பழிவாங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட மேலோங்கி தென்பட்டது சரிங்களா இந்த மூன்றாம் மைசூர் போருக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னா திப்பு சுல்தான் ஸ்ட்ரென்தன்டு ஹிம் பை இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ் திப்பு சுல்தான் உள்நாட்டு சீர்திருத்தங்கள் நிறைய செய்கிறாரு செஞ்சு அவரை பலப்படுத்தி கொண்டார் சரிங்களா அப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஐயா சரிங்களா நம்ம சிஎம் ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆட்சி வந்து இரண்டு மாதத்தில் போயிடும் மூன்று மாதத்தில் இந்த ஆட்சி ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும் அப்படி இப்படி இப்படி அப்படின்னாங்க கடைசி பார்த்தா மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவர் வந்து இருந்துக்கிட்டு வர்றாரு சரிங்களா ஸோ அது போல தான் அவர் எப்படி அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ரிஃபார்ம்ஸு நிறைய விஷயங்களை செய்கிறது சரிங்களா அவர் ஆரம்பத்திலிருந்து வருட வருடம் அவர் போராட்டம் தான் சரிங்களா அவரது கிட்டத்தட்ட இந்த கொரோனா இஷ்யூ ஆகட்டும் நிறைய விஷயங்கள்லாம் அவர் வந்து என்னது போராட்டங்களை தான் சந்தித்து வந்திருக்கிறாரே தவிர்த்து மூன்று ஆண்டுகளும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு டேக்கிள் பண்ண தெரிஞ்சவராக இருக்கிறார் வரக்கூடிய பிரச்சனைகளை டேக்கிள் அதே போலதான் திப்பு சுல்தானுடைய பவரும் இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க இல்லையா திரு எடப்பாடி மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு பவர் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் சரிங்களா மக்கள் மனதுல ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு அடுத்த தடவை வாங்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஸோ அதே போல தான் இங்கே திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு உள்நாட்டு சீர்திருத்தங்களால் அவரை பலப்படுத்தி கொள்கிறார் ஏன்னா திடீர்னு ஒரு மன்னன் வந்தோடனே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க சொல்லுவாங்க இவரெல்லாம் ரெண்டு மாதம் தான் மூணு மாதம் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் மீறி அவர் நிறைய விஷயங்களை செஞ்சு அவரை பலப்படுத்தி கொள்கிறார் தி கிரியேட்டட் ஒரிஸ் டு பிரிட்டிஷ் நிசாம் அண்ட் மராத்தாஸ் இவர்கள் பயப்படுறாங்க பிரிட்டிஷு நிசாம் மராத்தா ஏற்கனவே ஆப்போசிட் தானே சொல்லியிருக்கிறேன் இவருடைய இவங்க மூவர் தான் இவருடைய டார்கெட் அப்படின்றத அவர் நல்லா அழுத்தமாக தெரிய வைக்கிறார் பல இடங்களில் ஸோ அப்போ இது வந்து பிரிட்டிஷாருக்கும் நிசாமுக்கும் மராட்டியர்களுக்கும் பயத்தை தருது சரிங்களா ரைட் திப்பு ட்ரைடு டு சீக் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் டர்க்கி இதே நேரத்தில் இன்னும் அவர் ஸ்டெப் எடுத்து போய் என்ன பண்ணுறாரு ஃப்ரெஞ்சிட்டையும் துருக்கிய ஏன்னா இவங்க எல்லாமே துருக்கிய மரபை சார்ந்தவர்கள் தான் அவர்கள்ட்ட என்ன பண்ணுறாரு இவர் வந்து உதவியை நாட முயல்கிறார் சரிங்களா ஆல்சோ எக்ஸ்பாண்டட் ஹிஸ் டெரிட்டரிஸ் பர்டிகுலர்லி டிஃபீட் த ராஜா ஆஃப் ட்ரவன்கோர் பிரிட்டிஷ் தனது பிரதேசங்களை விரிவுபடுத்தினார் குறிப்பாக பிரிட்டிஷ் ஆதரவாளரான திருவாங்கூர் ராஜாவை தோற்கடிக்கிறார் திருவாங்கூர் ராஜா பிரிட்டிஷ் சரிங்களா அவருடைய ஆதரவாளராக இருக்கிறார் சரிங்களா அவரை தோற்கடித்து அதை கைப்பற்றுகிறார் ஸோ அப்போ பிரிட்டிஷனுடைய ஒரு ஆள் மேலே அவர் கை வச்சிட்டார் ரொம்ப அசால்ட்டாக ஸோ 1789 பிரிட்டிஷ் கன்க்ளூடட் அலையன்ஸ் வித் நிசாம் அண்ட் தி மராத்தாஸ் அகைன்ஸ்ட் இப்போ எப்படி முதல் வாரில் நிசாம் அண்ட் மராத்தியர்களோடு இணைந்து செயல்பட்டார்களோ அதே போல் 1789 என்ன பண்ணுறாங்க திப்புக்கு எதிராக நிசாம் மற்றும் மராட்டியர்களுடன் பிரிட்டிஷ் ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க சரிங்களா ஸோ இதன் காரணமாக இறுதியில் 1790 மே மாதத்தில் இங்கிலீஷுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் திப்புவுக்கும் இடையில் போர் வெடித்தது சரியா புரியுதா எப்படி போர் வருது அப்படின்றது புரியுதா ரைட் இட் வாஸ் ஃபவுட் இன் 3 phases ஸோ இதை வந்து மூன்று கட்டங்களாக இதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அது எப்படி அப்படின்னா முதல் ஃபேஸ் என்ன நடக்குது அப்படின்னா இந்த போர் திப்பு தலைமை ஏற்று முதல் போர் சரிங்களா முதல் கட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் மெட்ராஸின் ஆளுநரான மிடாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு மெட்ராஸினுடைய ஆளுநராக இருக்கிறார் மைசூர் மீது படையெடுக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் அவர் தான் முதல் முதல்ல சொல்கிறாரு மைசூர் மீது நம்ம படையெடுத்தே ஆகணும் அங்கே இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் மீது நாம் படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை தூண்டுறார் பட் திப்பு வந்து என்ன பண்ணுறாரு அந்த அவர் சொன்னதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணுறாரு சில ராபிட் மூமெண்ட்ஸை பண்ணி ஆங்கிலேயர்கள் அவர் மீது படையெடுப்பதை தடுத்து நிறுத்துகிறார் சரிங்களா ஆங்கிலேயரின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிறார் அப்படின்றது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸோ ரெண்டாவது ஃபேஸு கார்ன்வாலிஸ் ஹிம்செல்ஃப் அசியூம்டு கமாண்ட் இன் டிசம்பர் 1790 கார்ன்வாலிஸ் பிரபு தானே வந்து தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் மீது போர் தொடுக்க விளைகிறார் ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு வேலூரிலிருந்து படைகளோடு மார்ச்சிங் ஃப்ரம் வேலூர் ஹி கேப்சர்ட் பெங்களூர் இன் மார்ச் 1791 மார்ச்சில் பெங்களூரை கைப்பற்றுகிறார் வேலூரிலிருந்து சென்று கார்ன்வாலிஸ் பட் ஆனால் அந்த இடத்துலையும் என்னன்னா திப்புஸ் பிரில்லியன் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரொலாங்டு த வார் அண்ட் கார்ன்வாலிஸ் வாஸ் ஃபோர்ஸ் டு ரிட்ரீட் டு மேங்களூர் டியூ டு லேக் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ்
ஆனால் திப்புவின் புத்திசாலித்தனமான உத்திகள் போரை நீட்டிக்க வைத்தன. சரிங்களா? திப்பு வந்து என்னென்னமோ பண்றாரு, அதை வந்து என்ன பண்றாரு, வார இழுத்து கொண்டு போறாரு, ஜவ்வால் இழுக்கிறாரு வார. அப்படி இழுக்கும்போது என்னது, கார்ன்வாலிஸ் வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிட்ரீட் டு மேங்களூர். மேங்களூருக்கே திரும்பி செல்ல வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகிறார் திப்பு. என்ன காரணம் அப்படின்னா, திப்பு சுல்தான் இருப்பது அவரோட இடத்துல, சொல்றது புரியுதா, அவரோட இடத்துக்குள்ளதான் நம்ம போய் இவங்க போய் அடிக்கிறாங்க. சரிங்களா? இவங்க போய் என்ன பண்றாங்க, போர் தொடுக்கிறதே அவரோட இடத்துக்குள்ள. அப்ப அவர்களிடம் தளவாடங்கள் எல்லாமே பயங்கரமா இருக்கும், ஏன்னா பக்கத்துல தான் இருக்கும், போய் எடுத்துட்டு வந்துடலாம், தீர தீர எடுத்துக்கலாம், வீரர்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருப்பான், பிரச்சனை இல்லை. ஆனா இவர்கள் ஒரு குறிப்பிட்ட படையை எடுத்துக்கொண்டுதான் அங்க போவாங்க, குறிப்பிட்ட ப்ரொவிஷன்ஸோட. ப்ரொவிஷன்ஸ்னா என்ன சொல்றது, கத்தி, துப்பாக்கி, தோட்டாக்கள், இல்ல பீரங்கிகள், குண்டுகள், ஈட்டிகள், குதிரைகள், ஆட்கள், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் எடுத்துட்டு போவாங்க. அதை எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் இழுத்து கொண்டு போனோம் வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் அவர்களுக்கான சாப்பாடு எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டே இருக்கிறார் திப்பு. இழுக்க இழுக்க டைமிங் ஜாஸ்தி ஆகுது, இன்னொன்று வீரர்கள் இறக்குறாங்க, அவர்களிடம் சரியான தளவாடங்கள்ல கத்திகள் அந்த மழுங்கி போகிறது. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது வேற வழியே இல்லாம கார்ன்வாலிஸ் புறமுதல் காட்டு மங்களூருக்கு ஓடி போய் உட்கார்ந்துக்கிறாரு திப்பு. வெளியே அடிச்சு பத்துறாரு இவரை கார்ன்வாலிஸ. சரிங்களா? இப்ப கடைசியா தேர்ட் ஃபேஸ், இந்த ஃபேஸ்லதான் திப்பு கொஞ்சம் சறுக்கிடுவார். என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் மங்களூருக்கு சென்றார்கள் இல்லையா கார்ன்வாலிஸ், அங்க வந்து கூடாரத்தை அமைத்து அங்க இருக்கிறாங்க. அப்ப மராத்தியர்கள் என்ன பண்றாங்க, இவர்களுக்கு போர் தளவாடங்கள், அரிசி பருப்பு போர் தளவாடங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டு ரெசியூம் இஸ் கேம்பைன் அண்ட் மார்ச் அகைன் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரொவிஷன்ஸ் வச்சுக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு, கேம்பைன்லேருந்து என்ன பண்ணுறாரு, ஸ்ரீரங்கப்பட்டினம் நோக்கி, இவர்கள் தலைமையகம் நோக்கி என்ன பண்ணுறாரு, செல்ல ஆரம்பிக்கிறார். இந்த டைம் இப்போது நிலைமை திப்புவுக்கு சாதகமாக இல்லை. திஸ் டைம் திப்பு வாஸ் அட் அ டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? இங்கிலீஷ் ஃபோர்ஸஸ் ஆக்குபைட் த ஹில் ஃபோர்ட்ஸ் நியர் ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் சீஸ் டீட்டின் February 1792. 1792 என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேய படைகள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள மலை கோட்டைகளை கைப்பற்றுகிறது. சரிங்களா? February 1792 ஆங்கிலேய படைகள் ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே உள்ள மலை கோட்டைகளை ஆக்கிரமித்து 1792 பிப்ரவரியில் தலைநகரை கைப்பற்றுகிறார்கள். ஸோ திப்பு கண்ட்ரோலர் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், திப்பு உயிருடன் தான் இருக்கிறார், அவரை வந்து கொல்லலை. ஸோ கடைசியாக என்ன பண்ணுறாரு, திப்பு ஒரு ட்ரீட்டிக்கு தான் வந்தாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். ஸோ ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ன சொல்லுது, திப்பு ஹாட் டு கேவ் அப் ஆஃப் ஹாஃப் ஆஃப் இஸ் டொமினியன்ஸ், தனது ஆட்சி பகுதியில் பாதியை பிரிட்டிஷாருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, ஹி ஹாட் டு பேர் அ வார் இண்டெமினிட்டி ஆஃப் 3 crore rupees அண்ட் சரண்டர் 2 of his sins அஸ் ஹோஸ்டேஜஸ் டு த இங்கிலீஷ். போர் இழப்பீடாக திப்பு சுல்தான் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, 3 crore rupees நீ கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொடுக்கறதாகவும், அது வரைக்கும் உன்னுடைய 2 மகன்களை நாங்கள் வந்து எனது பணைய கைதிகளாக வைத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு திப்பு சுல்தான் ஒப்புக்கொள்கிறார், வேறு வழி இல்லை. அதே போல் போத் சைட்ஸ் ரெண்டு பேருமே தங்களுடைய வார் பிரசனஸை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க, இருந்தும் போர்க்கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொள்கிறாங்க. போர்க்கைதிகள்னால் அங்கேருந்து இவங்க கைது பண்ணி சொல்கிறாங்க, இங்கேருந்து அவங்க கைது பண்ணியிருப்பாங்க இங்கே இருந்தவங்கள. ஸோ அதெல்லாத்தையும் ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் இதனால பெரிய ஏரியா மலபார் கோஸ்டில், ஆல்சோ த பாராமஹால் டிஸ்ட்ரிக்ட் அண்டு திண்டுக்கல், இந்த மாதிரி ஏரியாக்களை என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா பாதியை தரேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, பாதியை தரேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் அதை வாங்கிக்கிறாங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் மைசூர் ஹேட் பீன் ரெடியூஸ்டு, பாதி போனதுக்கப்புறம் மைசூருடைய அந்த புகழ் வந்து என்னது, மங்க தொடங்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார், 4வது ஆங்கிலேய மைசூர் போர் 1799. என்ன சார் இது ஒரே வருஷத்தில் முடிஞ்சிருச்சு? இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததில் 3 treaty நம்ம பார்த்துருக்குறோம், இந்த இதுக்கு ட்ரீட்டி கிடையாது. சரிங்களா? இந்த இதுக்கு ட்ரீட்டி கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த போரில் திப்பு சுல்தான் கொல்லப்படுகிறார். சரிங்களா? ஸோ அப்போ அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த 3 treaty என்னது, மெட்ராஸ், மங்களூர், ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ இதுக்கும் ஷார்ட் ஃபார்ம் இருக்குது, MMS. சரிங்களா? MMS அனுப்புவோம் இல்லையா, SMS, MMSன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ மல்டிமீடியா மெசேஜிங் சிஸ்டம், அதான் மெட்ராஸ், மங்களூர், ஸ்ரீரங்கப்பட்டினம். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் நம்ம பார்ப்போம். இப்போ திப்பு சுல்தான் வாண்டட் டு அவெஞ்ச் ஹிஸ் ஹியூமிலேட்டிங் டிஃபீட் அண்ட் த டேர்ம்ஸ் இம்போஸ்ட் ஆன் ஹிம் பை த பிரிட்டிஷ். பிரிட்டிஷாரிடம் அடைந்த படு தோல்விக்கும் தன் மீது திணிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கும் பழி வாங்குவதற்கான தருணத்தை திப்பு சுல்தான் எதிர்நோக்கியிருந்தார். ஏன்னா இவ்வளவு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இதாக தோத்துட்டு, சரிங்களா, தன் மகன்களை பிணைய கைதிகளாக கொடுத்து விட்டு, த
தன்னுடைய ராஜ்யத்தில் பாதியை ஆங்கிலேயர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு அவர்களுக்கு 3 கோடி போர் இழப்பீடாகவும் கொடுக்க வைத்து அவரை ரொம்பவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ அதற்கு பழி வாங்குவதற்கான தருணத்தை இன்றளவும் இப்பயுமே அவர் என்னது கைவிடாம இருக்கிறார். அவர்களை வந்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் இருக்கிறார். சரிங்களா, ரைட்டு. இப்போ அடுத்து, ஹி டுக் எஃபர்ட்ஸ் டு சீக் த ஹெல்ப் ஆஃப் பிரான்ஸ், அரேபியா, காபுல் அண்ட் டர்க்கி. திப்போ பிரான்ஸ், அரேபியா, துருக்கி போன்ற நாடுகளின், காபுல் துருக்கி போன்ற நாடுகளின் உதவியை பெற முயற்சி மேற்கொள்கிறார். ஹி கரஸ்பாண்டட் வித் த ரெவல்யூஷனரி பிரெஞ்சு கவர்மெண்ட் இன் ஜூலை 1792. அங்கே இருந்த பிரெஞ்சு புரட்சி அரசாங்கத்தோடு 1798 அவர் தொடர்பு கொள்கிறார். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஜக்கோபியன் கிளப் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி அங்கே பிரெஞ்சு குடியரசினுடைய கொடியை படர விடுகிறார். இதெல்லாம் எதற்காக செய்கிறார், பிரான்சினுடைய ஒரு பிரெஞ்சினுடைய ஒரு உதவி கிடைக்காதா, உதவி கிடைச்சிடாதா அப்படின்றதுக்காக. என்ன பண்ணுறாரு, ஸ்ரீரங்கப்பட்டத்தில் ஜக்கோபியன் கிளப்ன்ற ஒரு கழகம், பிரெஞ்சு கழகம், சரிங்களா, அதை வந்து தொற்றுத்து பிரெஞ்சு கொடியவே அங்கே பறக்க விடுகிறார். அப்படின்றதெல்லாம் பிரெஞ்சினுடைய ஒரு நன்மதிப்பை பெறுவதற்காகவும் அவர்களிடம் படைபலத்தை பெறுவதற்காகவும் தான் அதை செஞ்சிட்ருக்கிறார். வென் நெப்போலியன் கேம் டு பவர், திப்பு ரிசீவ்ட் எ ஃப்ரெண்ட்லி லெட்டர் ஃப்ரம் நெப்போலியன் வாஸ் இன் எகிப்த். எகிப்தில் இருந்த, சரிங்களா, நெப்போலியன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ஆட்சிக்கு வருகிறார், அவரிடமிருந்து நட்பு கடிதம் ஒன்றை திப்பு பெறுகிறார். அந்த கடிதத்தை அவர் எங்கே இருந்து எழுதுகிறார் நெப்போலியன் அப்படின்னா, எகிப்திலிருந்து எழுதுகிறார். சரிங்களா, ஸோ இது நெப்போலியன்ட இருந்து இவருக்கு வந்து ஒரு லெட்ரு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெல்லஸ்லி பயந்துட்டார். ஏன்னா நெப்போலியன் உலகமே பயப்படும். வெல்லஸ்லி ரீச்சு கல்கத்தா, பட் த மைண்ட் ஆல்ரெடி ஃபில்டு வித் ஃபியர் ஆஃப் நெப்போலியன். வெல்லஸ்லி பிரபு கல்கத்தாவை அடைந்தார், இப்போ தான் வெல்லஸ்லி வர்றாரு. நெப்போலிய படையெடுப்பு குறித்து அவருக்கு அச்சம் இருந்துகிட்டே இருக்கு, இருந்தது இருக்குது. சரிங்களா, ஹீ ப்ரிப்பேர்டு ஃபார் அ வார் அகேன்ஸ்ட் மைசூர். உடனே நம்ம பண்ணணும், மைசூர் மீது இப்பயே போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். மைசூருக்கு எதிராக போரிடுவது என அவர் தீர்மானிச்சிட்டார். வெல்லஸ்லி ட்ரைடு டு ரிவைவ் த ட்ரிபிள் அலைன்ஸ் ஆஃப் 1790 வித் த மராத்தாஸ். வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு, 1790 முக்கூட்டணவை மீண்டும் புதுப்பிக்க அவர் முயற்சி எடுத்து மராட்டியருடன் தொடர்பு கொள்கிறார். ஆனால் மராத்தியர்கள் என்ன செஞ்சிடறாங்க, நாங்கள் வந்து இதுக்குள்ளே வரலை, ஆனால் நாங்கள் வந்து நியூட்ரலாக இருப்போம், யாருக்குமே உதவி செய்ய மாட்டோம் அப்படின்றதுக்கு உறுதியளிக்கிறாங்க. அவரது யோசனையை மராத்தியர் ஏற்கவில்லை, இருப்பினும் நடுநிலை வகிப்பதாக உறுதியளித்தனர். நாங்கள் வந்து யார் சைடும் நாங்கள் வரலப்பா, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மராத்தியர்கள் விலகிறாங்க. சப்சிடரி அலைன்ஸ் வித் த நிசாம் வாஸ் கன்க்ளூடட் பை த பிரிட்டிஷ். த பிரெஞ்சு ஃபோர்ஸ் அட் ஹைதராபாத் வாஸ் டிஸ்பேண்டட். அதாவது இவர்கள் வந்து சப்சிடி அலைன்ஸ்ன்றதை கொண்டு வராங்க, துணைப்படை திட்டத்தை வெல்லஸ்லி கொண்டு வர்றாரு. அதன் கீழே முதல் முதலாக இணைந்தது ஹைதராபாத்தினுடைய நிசாம் தான். சரிங்களா, முதல் முதலாக இணைகிறார். இப்படி இணையும் போது என்ன, நான் ஏற்கனவே சப்சிடி அலைன்ஸ் நடத்தியிருப்பேன், துணைப்படை திட்டம் நடத்தியிருப்பேன். சரிங்களா, துணைப்படை திட்டம்னா என்ன, உங்களுடைய அரசிற்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்மியை கலைச்சிட்டு நான் கொடுக்குற ஆர்மியை நீ வச்சு என்ன பண்ணணும், ஆர்மியை வச்சிருக்கணும். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் ஆர்மியை வந்து என்ன பண்ணுவோம், உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். அதே போல் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த ஆர்மியை நாங்கள் கூட்டிகிட்டும் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அது போக ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அட் ஹைதராபாத் வாஸ் டிஸ்பேண்டட். ஏன்னா நிசாமோடு இவர்கள் போனதுனால ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸ், ஹைதராபாத்தில் இருந்த ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸை வந்து நிசாம் வந்து டிஸ்பேண்ட் பண்ணிடுறாரு. சரிங்களா, ஏன்னா இது வந்து என்னது, எல்லா சைடும் ஃப்ரான்ஸ்டிருந்து எந்த உதவியும் இவருக்கும் கிடச்சிடக்கூடாது அப்படின்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. ஹைதராபாத் நிசாமுடன் துணைப்படை ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டு அங்கிருந்து பிரெஞ்சு படை விலக்கப்பட்டது. வெல்லஸ்லி செட் அவுட் டு பெர்சுவேட் திப்பு டு அக்செப்ட் அ பேக்ட் ஆஃப் சப்சிடரி அலைன்ஸ் அண்ட் ரோட் லெட்டர்ஸ் ரெக்வஸ்டிங் டு டிஸ்மிஸ் த பிரெஞ்சு. வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு, திப்பு சுல்தான்ட்ட ஒரு அமைதி உடன்படிக்கை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, துணைப்படை திட்டத்தில் துணைப்படை ஒப்பந்தத்தில் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள் செய்து கொள்ள விளைகிறார். வெல்லஸ்லி வந்து கேட்குறார், பிரெஞ்சுக்காரர்களை விரட்டும்படி திப்புவுக்கு கடிதம் எழுதுகிறார். பிரெஞ்சுக்காரர்களை விரட்டி விட்டு என்னோடு துணைப்படை ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து போட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரெஞ்சு படைகளை நீ விரட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் திப்பு பெய்டு ஸ்கேண்ட் அட்டென்ஷன் டு வெல்லஸ்லிஸ் லெட்டர் அண்ட் தஸ் த ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் ஸ்டார்டட். என்ன காரணம், ஒரே காரணம் என்ன, திப்பு அலட்சியப்படுத்துகிறார். இவற்றை எல்லாம், இவர் அனுப்புகிற லெட்டர்ஸு, இவர் பேசுகிற பேச்சு, இது எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்தியதால் 4 மைசூர் போர் தொடங்கியது. த வார் வாஸ் ஷார்ட் அண்ட் டெசிசிவ். ரொம்ப சின்ன போர் தாங்க, பெரிய போர்லாம் கிடையாது, ரொம்ப ஒரே வருஷத்துக்குள்ளே நடந்து முடிகிறது. அஸ் பிளான்ட் த பாம்பே ஆர்மி அண்டர் ஜெனரல் ஸ்டூவர்ட் இன்வேடட் மைசூர் ஃப்ரம் த வெஸ்ட். மேற்கு பகுதியிலிருந்து ஆங்கிலேயரின் திட்டப்படி பம்பாய் இராணுவம் தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் மேற்கிலிருந்து மைசூரை தாக்குது.
சரிங்களா? மேற்குல இருந்து உங்களுக்கு தெரியும்ல, ஆக்சுவலி இந்த சைட்ல இருந்து வர்றாங்க. அதாவது இந்தியா மேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வரையிறது தெரியுதா, இந்த இப்படி இருக்கும் சரியா, இப்படி இருக்கும். அப்ப இங்க வந்து மும்பை இருக்கிறாங்க, மும்பைல இருந்து இவர் மைசூரை தாக்குறதுக்கு வருகிறார் சரியா. மைசூரை தாக்குறதுக்கு ஜெனரல் ஸ்டூவர்ட் வர்றாரு, வெஸ்ட்ல இருந்து, வெஸ்ட் பக்கத்துல இருந்து இங்கிட்டு வர்றாங்க. இவங்க சென்டர்ல தான் இருப்பாங்க சரிங்களா. ஆங்கிலம் திட்டப்படி பம்பாய் ராணுவம் தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில மேற்குல இருந்து மைசூரை தாக்குது. மெட்ராஸ் ஆர்மி இங்க இருக்கும், இங்க இருந்து கீழே கீழே இருந்து மேல போகுது. விச் வாஸ் லெட் பை கவர்னர்ஸ் பிரதர் ஆர்த்தர் வெல்லஸ்லி. நான் சொல்லியிருக்கிறேன், ஆர்த்தர் வெல்லஸ்லி என்பவர் ஒரு சிறப்பு வாய்ந்த வீரர் தான் சரிங்களா. ஃபோர்ஸ்டு திப்பு டு ரீட்ரீட் டு ஹிஸ் கேபிட்டல் ஸ்ரீரங்கப்பட்டினம். அவர் என்ன பண்றாரு, திப்புவுக்கு அழுத்தம் கொடுத்து அவரை அவரது எல்லைக்குள்ளாகவே, எல்லைக்குள்ளேயுமே என்னது தலைநகருக்குள்ளேயே லாக் பண்றாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்குள்ளேயே ஆர்த்தர் வெல்லஸ்லியுடைய ஃபோர்ஸை அவரை லாக் பண்றாங்க. கடைசி வரைக்கும் போராடிய அப்பையும் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்குள்ளேயே முடக்கப்படுகிறார். சுத்தி எங்கேயுமே ஓட முடியல, மேற்குலேருந்து வேடிக்கிறான், இந்த சைடு கிழக்குலேருந்து, அதே மாதிரி தெற்கிழக்கு தென்கிழக்குலேருந்து வர்றாங்க. மெட்ராஸ் வந்து இங்கே இருக்கா, அப்போ உங்களுக்கு இப்படி இப்படி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா, இப்படி ஒரு ப்ளஸ் போட்டிங்கன்னா, இது கிழக்கு இது தெற்கு, இங்கிட்டிருந்து இப்படி வந்து அடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ எல்லா சைட்லேருந்தும் அடிபடும் போது இவர் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்குள்ளேயே சுருக்கப்படுகிறார். கடைசியாக ரொம்ப சரியான உடலில் பல காயங்களை பெற்று கடைசி வரைக்கும் டில் ஹிஸ் கேபிட்டல் சரிங்களா, ஃபவுட்டு டில் ஹிஸ் கேபிட்டல் ஸ்ரீரங்கப்பட்டினம் வாஸ் கேப்சர்ட் அண்ட் ஹீ ஹிம்செல்ஃப் வாஸ் ஷார்ட் டெட். அதாவது ரெண்டு விஷயம் அதில் இருக்கும், அதில் வந்து ஒரு இது இருக்குது சரிங்களா. இப்போ புது புத்தகத்தில் வந்து பார்த்துக்குங்க, அதில் கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரில. பழைய புத்தகத்தில் இப்படி தான் இருக்குது, பழைய டுவெல்த்து புக்கில் இந்த மாதிரி ஒரு தப்பானதாக சரியானதாக தெரில சரிங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, படுகாயமடைந்த நிலையிலும் திப்பு இறுதி வரை போர் எடுக்கிறார். ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்பட்டது, திப்பு சுட்டுக் கொல்லப்பட்டார். பட் இங்கே வந்து ஹீ ஹிம்செல்ஃப் ஷாட் டெட். அதாவது அது எப்படி இறந்தார் அப்படின்றது இன்னுமே ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. அவரே தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்து விட்டாரா, இல்லை யாரோ ஒரு முகம் தெரியாத வீரன் அவரை சுட்டு வீழ்த்தினானா அப்படின்றது நமக்கு தெரியாது, சரியாக தெரியாது. ஸோ புது புக்கில் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா. நான் அதை பார்க்கல, ஏன்னா உண்மையை சொல்லணும் இல்லையா, நான் ஃபேக்டாக நான் சொல்கிறேன். புது புக்கில் இந்த லைனை நான் பார்க்கல சரியா, நான் பார்த்துட்டு வேணால் நான் அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நீங்களும் கொஞ்சம் பாருங்கள், படிக்கும்போது அதை கொஞ்சம் பாருங்கள். அதை கொடுத்துருப்பாங்களா இல்லையான்றது எனக்கு டவுட்டு தான். பட் இது பழைய புக்கில் இருக்கும் சரிங்களா, அப்படி இருக்கும் சரிங்களா. பட் இதை பற்றி கேட்க மாட்டாங்க, அவர் தன்னைத்தானே சுட்டு கொண்டாரா இல்லை திப்பு சுட்டுக் கொல்லப்பட்டாரா அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க சரிங்களா. இருந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. ஸோ ரைட்டு, இப்போ மைசூர் ஆஃப்டர் த வார், போருக்கு பின் மைசூர் அப்படின்றதே எப்படி இருக்கு. திப்பு சுல்தான் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு, திப்பு சுல்தான் இறந்து விடுகிறார். அதனால தான் இங்கே ட்ரீட்டி கிடையாது சொல்கிறது புரியுதா, ட்ரீட்டி உடன்படிக்கை எதுவும் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் இல்லை, அரசர் இறந்து விட்டார் சரிங்களா. ஸோ திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு பிறகு மைசூர் வெல்லஸ்லியின் காலடியில் கிடந்தது. மைசூர் ஃபெல் அட் த ஃபீட் ஆஃப் வெல்லஸ்லி. ஹி ரீஸ்டோர்டு ஹிந்து ரூல் அட் தி சென்ட்ரல் பார்ட். மக்கள் நினைத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்களும் எந்த பிரச்சனையும் வராதபடி என்ன பண்ணுறாங்க, மைசூர் அரசின் மையப்பகுதியில் மீண்டும் அதே இந்து அரசை அவர் ஏற்படுத்துகிறார். யாரு, வெல்லஸ்லி. கடைசியாக இருந்தவர்கள் ஏற்கனவே இருந்திருப்பாங்களே, ஹைதராபாத்துக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் இருப்பாங்களே, அதில் அவர்களுடைய வழி வந்த ஒரு 5 வயது பையன் மூன்றாம் கிருஷ்ண ராஜா அப்படின்ற ஒரு 5 வயது சிறுவனை மன்னராக மாற்றுகிறார் சரிங்களா. ஹிந்து அரசை கொண்டு வரணுன்றக்காண்டி அவரை அந்த பையனை மன்னராக மாற்றிக்கிறார். ஏன்னா அவன் என்ன சொன்னாலும் கேட்பான் இல்லையா, வெல்லஸ்ல என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்பான் இல்லையா. ஸோ அதனால அப்படி பார்த்திக்கிறாங்க. பூர்ணையா அப்படின்ற ப்ரீவியஸ் மினிஸ்டர் பிகேம் திவான். அவரையே முந்தைய அமைச்சரான பூர்ணையா அப்படின்றவர் திவானமாக நியமிக்கப்பட்டார். அப்போ இந்து ஆட்சி நடக்கும்போது அவர் மினிஸ்டர் வந்தவரை திவானாக மாற்றுறாங்க. என்ன அந்த பையன் 5 வயசு தானே அது. ஸோ அப்போ பூர்ணையாவை தான் எல்லாமே சொல்லுவாங்க, அவன் தான் எல்லாமே செய்வான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துறாங்க. ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் த கிங்டம் டிவைடட் பிட்வீன் தி பிரிட்டிஷ் அண்ட் தி நிசாம். இதில் என்னன்னா, நிசாம் வந்து சில உதவிகள் செய்ததுனால, அவர்களுடைய பிரெஞ்சு படைகளை விரட்டி விட்டதுனால, தன்னுடைய படைகளை ஏற்றுக்கொண்டதுனால, இதில் மிச்சம் மீதி இருக்கு இல்லையா, அந்த மைசூரில் இவர்கள் இந்து ஆட்சியை நிறுவியது போக மீதி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷாரும் நிசாமும் பிரிச்சுக்கிட்டாங்க, பங்கிட்டு கொண்டனர் அப்படின்றது மைசூரில் இந்த பிரச்சனை நடக்குது சரிங்களா, எப்படி நடந்துருச்சு. அடுத்து திப்புஸ் ஃபேமிலி வாஸ் சென்ட் டு த ஃபோர்ட் ஆஃப் வேலூர். திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டைக்கு அனுப்பி வைக்கப்பாங்க, அங்கே சிறை வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் திப்புவின் குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்க வேணாம், அவருக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் இங்கே இருந்தால் என்ன பண்ணுவோம், திருப்பி இவர்கள் ஆட்சிக்கு வருவது ரொம்ப எளிதாயிரும். ஸோ அதனால் இவர்களை வேலூர் கோட்டைக்கு அனுப்புகிறார்கள். இதன் காரணமாக நடப்பதாக எனது வேலூர் கழகமும் இதை ஒட்டி தான் நடக்கும், 1806 நடக்கும் சரிங்களா. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் சரிங்களா. ஓகே, அதோட இந்த வீடியோ முடியுது சரிங்களா. தேங்க்யூ. ஸோ ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம் சரிங்களா. ஸோ மொத்தம் 4 போர்கள், 4ஆம் போருக்கு மட்டும் இது இருக்காது. ஸோ ட்ரீட்டி வந்து நான் சொல்லியிருக்கிறேன், ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ், மங்களூர், அதுக்கப்புறம் என்னது ஸ்ரீரங்கப்பட்டினம் சரிங்களா, MMS சரிங்களா, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்குது,
அதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் அப்படின்றது இருக்கும், அதை போட்டு அவர் முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இறுதியாக ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் 1783. அதுக்கப்புறம் இது வந்து ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற உடன்படிக்கையோடு இது முடியும். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், த்ரீ, மூணு, மொத்தம் மூணு ஃபேஸ் இருக்கும். அதையும் பார்த்துங்க. இது ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்றதுல இந்த மூன்றாம் போர் முடியுது. நான்காம் போருக்கு அவரே உயிரோடு இருக்க மாட்டார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ எனி டவுட்ஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, நல்லா படிங்க, புக்கை ரீட் பண்ணுங்கள், புக்கில் இதை எடுத்து பாருங்கள், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.